வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம வந்து மகேந்திரா மேக்ஸிமோ சிஆர்டிஐ இன்ஜின் வந்து இன்ஜின் பிரிச்சுருக்கோம். இது எப்படி இன்ஜின் ஃபிட் பண்ணுறது, எப்படி இதில் இன்ஜின் டைமிங் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதான் வந்து இன்ஜினோட மெயின் ஷாஃப்ட்டு, இது வந்து பேலன்ஸர் ஷாஃப்ட்டு. இதில் எப்படி நம்ம டைமிங் வைக்கணும்னா, இங்கே பாருங்கள், இந்த மார்க் இருக்குது பாருங்கள், இந்த மார்க் தெரிஞ்சதா, இந்த மார்க்கும் இந்த சைடு பாருங்கள், இந்த ஹோல்ஸ் வழியாக, இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மார்க் வந்து இதில் உட்காரணும். இங்கே அப்படி மேலே கட்டுறோம், இந்த மார்க் வழியாக உட்காரணும். இதில் மெயின் ஷாஃப்ட்டில் அதே மாதிரி இங்கே பேலன்ஸ் ஷாஃப்ட்டில் இந்த ஒரு மார்க் இருக்குது பாருங்கள், இந்த மார்க் வந்து இந்த ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்ஸை ஒரு ஸ்பெஷல் டூல்ஸ் போடணும், ஸ்பெஷல் டூல்ஸ் போட்டால் இதில் வந்து உட்காரணும். இப்போ எப்படி உட்கார பாருங்கள், இதான் இந்த டைமிங் உடைய ஸ்பெஷல் டூல்ஸு. இது எப்படி வைக்கிறான்னு பாருங்கள், இப்போ இந்த ஹோல்ஸ் சொல்லிட்டோம் கிட்ட பாரு, நல்லா தெரியும் பாருப்பா. ஓகேங்களா, ஒரு டைமிங்கை சொல்லி வச்சு இங்கே பாருங்கள், அடுத்தபடியாக இந்த டூலில் போடுறோம். இப்போ வந்து டைமிங் பேரலல் பாருங்க, இதுதான் இன்ஜின் நம்ம வைக்கக்கூடிய கிராங்க் டைமிங்கு. ஓகேங்களா, அடுத்த ஃபிட் பண்ண வர மாட்டோம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த கீழே நம்ம சைட்லலாம் இந்த டைமிங் வச்சிட்டோம், நான் சொல்லல, இங்கே பாருங்கள், இந்த டைமிங் வச்சிட்டோம், இந்த சைடுக்கு பேலன்ஸ் ஷாஃப்ட்டுக்கும் இந்த டைமிங் வச்சிட்டோம். இதில் இப்போ டைமிங் வைக்கும்போது பார்த்தோன்னா இந்த மெயின் ஷாஃப்ட்டு காட்டியிருக்கு பாருங்கள், சரிங்களா, கிராங்க் ஷாஃப்ட்டில் மெயின் ஷாஃப்ட்டு போங்க. இதில் வந்து கீ காடி வந்து எப்போ மேலே டாப்பில் இருக்கணும், இந்த டாப்பில் வந்தால் பிஸ்டன் வந்து டாப்பில் இருக்கும். நம்மளுக்கு எத்தனை சிலிண்டர் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பிஸ்டன் மட்டும் தான் நம்ம டாப்பு கணக்கு. ஓகேங்களா, இந்த டாப்பு ஃபஸ்ட்டு பிஸ்டன் டாப்பில் வச்சு தான் நம்ம டைமிங் வைக்கணும். ஒரு சில வண்டிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இண்டிகா சிஆர் போர் இன்ஜின் பாருங்கள், அதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பிஸ்டனும் சென்டராக ஒரே சென்டரில் வரும், மிடில் வரும் அது. அதே வந்து அது வந்து 1.4 இன்ஜின். அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஃபாரி இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா 2.3, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு பிஸ்டன் மேலே வரும். அதே மாதிரி இந்த மேக்ஸிமம் சிஆர்டிலாம் ஃபஸ்ட்டு பிஸ்டன் மேலே வரும், இந்த கீ காடி மேலே வரும். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கேம் டைமிங், டைமிங் எப்படி வைக்கிறோன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம கேம் ஷாஃப்ட் கிடையாது, ஹெட்டில் வர ரெண்டு கேம் ஷாஃப்ட்டும், ரெண்டு கேம் ஷாஃப்ட் டைமிங் எப்படி வைக்கிறோன்னா, இங்கே பாருங்கள், இந்த கேம் ஷாஃப்ட் பாருங்கள், இதில் வந்து அதிக பகுதி வந்து கீழே வரும், குறைவான பகுதி மேலே வரும். ரெண்டாவது பாருங்கள், இந்த சென்சார், கேம் சென்சார் பாருங்கள், கேம் சென்சார் உள்ள ஸ்டெப்பு கனெக்ட் கொடுப்பா, ஒரு சின்ன ஸ்டெப்பு ஒரு பாருங்க, இந்த ஸ்டெப்பு இதற்கு பாருங்க, இது மேலே அந்த ஸ்டெப்பு வந்து மேலே வரணும், கேம் சென்சாருக்கு மேலே வரணும். இந்த ஸ்டெப்பு இதான் கேம் சென்சாரு, இதான் கேம் சென்சாரு. இந்த இந்த கேம் ஷாட் வந்து இங்கே மேலே வர மாதிரி வச்சுக்கணும். அது பாருங்கள், இது மாதிரி இந்த இது கரெக்டாக மட்டமாக இருக்கும். இந்த காடி குருன்னு சொல்லுவாங்க, இந்த குரு வந்து கரெக்டாக இருக்கணும், அதாவது அதிக பகுதி வந்து கீழே குறைவான பகுதி மேலே வரணும். இதான் அந்த கேம் டைமிங். இதுக்கு தனியாக ஸ்பெஷல் டூல் இருக்குது, இது பாருங்கள், இதான் அந்த ஸ்பெஷல் டூலு. இந்த ஸ்பெஷல் டூல் வந்து இப்படி வச்சு பிடிச்சி வரணும், இது வந்து இன்ஜின் டைமிங்கு. இது கீரெல்லாம் எதுவும் டைமிங் வராது, செயின்லாம் மாட்டோம். இங்கே பாருங்கள், இதான் வந்து கிராங்க் டைமிங்கு. இங்கே பாருங்கள், இதான் வந்து கிராங்க் டைமிங். இது உள்ள இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு வெப்பில் வந்து ஒரு க்ரோ காடி மாதிரி இருக்கும், கரெக்டாக இந்த முன்னாடி உள்ள ஸ்டெப்பு வந்து இந்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பு வந்து உள்ளே போய் கரெக்டாக உட்காந்துக்கும். இது கிராம் டைமிங்கு. இது பாருங்கள், பேலன்ஸ் ஷாஃப்ட்டு, பம்பு பேலன்ஸ் ஷாஃப்ட்டு, இதுக்கு வந்து டைமிங் வந்து இருக்குது பாருங்கள், இதுதான் இது பம்பு பேலன்ஸ் ஷாஃப்ட்டு.
இது பம்ப் பேலன்ஸ் ஆஃப் டைமிங். இது ரெண்டும் கேம் ஷாஃப்ட் டைமிங். கேம் ஷாஃப்ட்டில் வந்து இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கேம் ஷாஃப்ட்டில் வந்து இது இருக்கிற மேலே, இது வந்து இந்த வெப்பு மாதிரி இருக்குதுங்க. இது வந்து மேலே வந்து கேம் சென்சார் மேசைடு வரணும். அதேமாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஷாஃப்ட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வராது, அந்த காடி வந்து சென்டராக வராது. கீழ்ப்பகுதி அதிகமாக இருக்கும், மேற்பகுதி கம்மியாக இருக்கும். இந்த காடி வந்து சென்டராக வராது, இது கீழ்ப்பகுதி அதிகமாக இருக்குது பாருங்கள். இந்த கீழ்ப்பகுதி அதிகமாக இருக்கும், மேற்பகுதி வந்து கம்மியாக இருக்கும். மேற்பகுதி கம்மியாக இருக்கிறது மேலே வைக்கணும், கீழ்ப்பகுதி அதிகமாக இருக்குது கீழே வச்சிடணும். இதை மாதிரி தான் ரெண்டும் ஒரே சமநிலை. இதுக்கு நேராக இருக்கணும். இந்த ஹெட் இருக்குது பாருங்கள், ஹெட்டு மட்டத்துக்கு இருக்கணும். இந்த ஹெட்டு மட்டத்துக்கு இருக்கணும் அந்த உள்ள கேம் ஷாஃப்ட். இதான் வந்து மேக்ஸிமம் சிஆர்டிஐயோட டைமிங். ஓகேங்களா? இந்த இன்ஜினு ஃபுல்லாக அசம்பிளி பண்ணியாச்சு. ஓகேங்களா?